subscribe. Please subscribe. Please subscribe. Sir, yaar, sir, yaar. Inge aale gana. Na inge irukka sarade. Inge nikiriya na inge paathu pesidha. En per Gopal. Kudimi Gopal nu ellarum koopruvaanga. Kuni, inge kudimiya gana. Per vacha unna vettitana. Aha. Enna vishayam? Sir, enakku or kambel la velaga order vandirukke. Address therla. Konja paathu help pannunga. Enna paadu? அட்ரஸ் தெரியாம எப்படி உனக்கு வேலைக்கு ஆர்டர் வந்துச்சு? பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்தேன், அப்ளை பண்ணா வேலை கிடைச்சது, நேரா தூக்கிட்டு இங்க வந்துட்டேன். இடம் தெரியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். அடடே, இது நம்ம கம்பெனி உங்க கம்பெனியா? எனக்கு தெரிஞ்ச கம்பெனிப்பா. மணி 9, 11 மணி வரைக்கும் திண்ணையில உட்கார்றேன். 10 மணிக்கு வேலைக்கு சேரணுமே சார். எனக்கு தெரியாதா? மேனேஜரை இங்கேயே கூட்டு வந்துடு. ஆண்டவனா பார்த்துதான் உங்களை என்கிட்ட அனுப்பிச்சிருக்கேன் சார். இதே வார்த்தையை நானும் சொல்லலாம். சொல்லுங்க, விஷயம் வெளியே வந்துருமே. என்ன விஷயம்? உங்களுக்குள்ள 1000 விஷயம் இருக்கு சார். ஒரு டவுட், குடிமி இல்லையே இப்ப என்ன பண்றது? நீ தான் வளர்க்கணும். இல்ல சார், குடிமி இல்லாம போனா எனக்கு வேலை எப்படி கிடைக்கும்? சாலையே இல்லாம போனால் வேலை கிடைக்கும். அப்ப நான் இங்கே இருக்கேன். நீ இங்கே இருந்தா தான் வேலை கிடைக்கும். ஒரே நாள்ல வண்டியை ரிப்பேர் பார்த்து கொடுத்துருவேன்னு சொன்னேன். இப்ப 4 நாளும் அப்புறம் அப்புறம் சொல்லிட்டு இருக்க. அப்புறம் 4 போல்ட் டைட் பண்ணனும், அப்புறம் கிரீஸ் அப்ளை பண்ண வேண்டியிருக்கு, அப்புறம் 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 காரணம் எல்லாம் வேண்டாம்ப்பா, வேலை முடி. அப்புறம் நீங்க கைக்குள்ள நின்னுட்டு இருந்தா அப்புறம் எப்படி சார் வேலை பாக்குறது? அப்புறம் சேர்ல போய் உட்கார்ந்து ஏதாவது புஷம் பச்சிட்டு இருக்க? அப்புறம் சீக்கிரம் வேலைய முடி. காலை நீட்டிட்டு உட்கார்ந்திருக்கேன். சொன்னா காலை எடுத்துக்கற மாட்டேன். முன்னால போலாம்னு வந்தேன். எங்க குடிமி கோபாலன் கூப்பிட்டாங்களா? இல்லையே, கூப்பிடல. இல்ல, நான் தான் குடிமி கோபால். குடிமி கோபால், குடிமி கோபால், குடிமி கோபால். யார் யார் குடிமி கோபால் கூப்பிடுறாங்கல்ல? நான் தான், நான் தாங்க குடிமி கோபால். திரும்ப குடிமிய காணும், வெட்டி வீட்டுல வச்சிருக்கேன். சரி, உள்ள வா. இப்ப நீங்க திரும்புங்க. பாம் வேப்பன நாத்தம். ஹலோ, எஸ் யார் வேணும்? மேனேஜர் வேணும். வணக்கம் சார். வணக்கம். என்ன வேணும்? குடிமி வேணும். சி, வேலை வேணும். குடிமை வேணும்ப்பா? என்ன சார் இது, ஆளுக்கு ஆளு குடிமை வேணும் குடிமை வேணும் கேக்குறீங்க? வெட்டி வீட்டுல வச்சிருக்கேன் சார். குடிமை வேணுமாப்பா? தலையில இருந்தா தான் குடிமை, வெட்டிட்டா அதுக்கு பேர் வேற. என்ன பேரு? கேட்காமலே இருந்திருக்கலாம். நீங்க கேட்டதுனால நான் சொன்னேன். எங்க கம்பெனில என்ன ஏற்றுமதி பண்ண தெரியுமா? இப்ப நான் சொன்னேன் அதுவா? அதேதான். நீ குடிமை கோபால்னு சொன்னதுனாலதான் உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சு வச்சோம். இப்ப குடிமை இல்ல, வேலையும் இல்ல. வெரி சாரி சார். சார் சார், வேலை போட்டு கொடுங்க சார். பாத்துக்கிட்டே இருக்கும் போது குடிமை வளர்ந்துரும் சார். ஏ என்னது, 300 மூட்டை அனுப்பிச்சு வைக்கிறோம் பாத்தீங்களா சார்? நான் வந்து சேர்ந்த உடனே ஆர்டர் வந்திருக்கு 300 மூட்டைக்கு. குட் மார்னிங் குடிமி ராஜா. தம்பி யாரு? குடிமி கோபால். குடிமி கோபால் ஆழ்மாறட்டம் பண்ணது நீதானா? இவன் தான் உண்மையான குடிமி கோபால். ஏப்பா, ஆர்டர் பண்ணது இவன் தானா? இவன் இல்ல சார், அவன் என் ஃப்ரெண்டு வைகுண்டம். சாப்பிடணும் சாப்பிடணும், சாப்பிடு சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடு. தம்பி, என் தங்கச்சிட்ட நெருங்காத. ஏன்? அவ வாய்க்கு எது கிடைச்சதோ அதை கடிச்சு தின்னுருவா. சும்மா இருங்க சார், எந்த கடிக்கு நான் பயப்பட மாட்டேன். என்ன நாயே கடிச்சிருக்கு? நாய் கடிச்சுன்னா தொப்புள சுத்தி 32 ஊசி தான் போடணும். என் தங்கச்சி கடிச்சா தொப்புளே இருக்காது. தொப்புள பத்தி எனக்கு அக்கறையே கிடையாது. நீ ஆன்னு சொல்லுமா? உருண்டை உள்ள போகாதுமா? ஆ ஆஹா, ஆ ஆ. அண்ணா, இவர் நல்லா ஆ கட்டுறாரு, இவரையே கட்டிக்கிறேன். தம்பி, அடாடாடா, உன் வாய வச்சு என் தங்கச்சிய மயக்கிட்டியப்பா. உன்னை யாருமா கல்யாணம் பண்ணிக்குவாங்க? நான் கட்டிக்கிறேன் சார். அவளுக்கு பைத்தியம். அவளுக்கு பைத்தியம்னா இந்த பைத்தியத்து மேல எனக்கு பைத்தியம் சார். ரெண்டு பேரும் ஒரே வாழ்ல சேர்த்துறேன். உங்களோட சேர்ந்து எனக்கு ஆ காட்டிட்டேன். ஆ ஆ இறுக்கி கொன்றாதம்மா. மாப்பிள்ள யார்? யாரு மாப்பிள்ளா? நீதான். என்ன மாப்பிள்ள, விடிஞ்சா கல்யாணம் அதுக்குள்ளே மறந்துட்டியா? அது புதுசா கூப்பிடுறீங்களா? நான் இன்னும் சரியா பழகல. யாரு நீ? என்ன தெரியலையா? நான் தான் கம்ப காவேரி. அப்பா, மாப்பிள்ள, மாப்பிள்ள, யாரு நீ? என்னக்கா, இவர் தான் உங்க மச்சான். என்ன மந்தடி அடிக்கிற? இப்படி அடிச்சா தான் உங்களுக்கு பிடிக்குமே. என்னது, கம்பம் புளிய விட டேஞ்சரான அடியா இருக்கு. காவேரின்னு வேற சொல்லி குழப்புறாளே. காவேரினாலே குழப்பம் தான், காவேரினாலே பிரச்சனை தான். அம்மா தாயே புண்ணியவதி, நீ ஆள் மாதிரி கூப்பிடுறேன்னு நினைக்கிறேன். இந்த அத்தான் பித்தாலாம் நான் இல்லம்மா. இந்தம்மா கம்பம், உன் புருஷனுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா? இருக்குத, மூணு அடையாளம் இருக்குங்க. மூணா? என்ன? நம்பர் 1, அவர் தூங்கும்போது கொட்டாவி விடுவாரு. ரொம்ப புதுசு. நாங்க என்ன ஓடிக்கிட்டு இருக்கும் போது கொட்டா விடுறோம்? நம்பர் 2, அவர் சாப்பிடும்போது விக்குவாரு.
நாங்க தூங்கும் போது விக்குவோம். இதுதான் யாரு நம்புறது? சரி, நம்பர் த்ரீ. இது ஆறு. இவர் புலிய கண்டா பயந்துருவாரு. நாங்க புலிய உருட்டி விளையாடுவா. எங்க என்ன இடிச்சவன் நினைச்சியா? நீ சொல்றதெல்லாம் நாங்க நம்புறது. இத பாருமா, நேசமாவே இவர் தான் புருஷன். பேர சொல்லு பாக்கலாம். அவங்களோட நான் ஐக்கியம் ஆயிட்டேன்மா. நாங்க இதெல்லாம் நம்ப தயாரா இல்ல. ஜாட பிடிக்க சொல்லுங்க. நான் கேக்குறேன், ஜாட மாட ஏதாவது சொல்ல முடியுமா? கைலாசத்துக்கு மறுபெயர் என்ன? மோட்சம். சிவலோகத்திலேயே வாங்க. சிவலோகத்திலேயே வர்றதுன்னா வைகுண்ட பதவி. வைகுண்டம் என்னம்மா? ஒரு தடவை சொல்ல மாட்டேன், இப்ப மூணு தடவை சொல்ற. எப்படியோ தெரியாதனமா இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். சரி வா, சீக்கிரம் புறப்பட்டு போயிடலாம். எங்க நீங்க மனசு மாறிட்டீங்களா நினைச்சேன். இந்த கம்ப காவேரியை விட அந்த பொண்ணுதான் உங்களுக்கு பெருசா போயிட்டாரா? பொன்னியாவது ஜன்னியாவது, எனக்கு என் காவேரி தான் பெருசு. அத்தா நீங்க எங்கயா இருக்கீங்க? எங்க பைத்தியமா இருந்த அப்படியே விட்டுருக்கலாம்ல. பைத்தியம் தெளிஞ்சது உங்களை கட்டிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இப்ப நீங்க அவளை பார்த்ததும் காவேரி காவேரி பின்னாடியே சுத்தறீங்களே, நியாயமா? அது சரி, நேத்து வந்து உனக்காக தாலி கட்டின என்ன விட்டுடுவாரா? அதுவும் இல்லாம அவரு புள்ள வேறைய வயிற்றுல வளருது. ஹாய் காவேரி, என் புள்ள என்ன மாதிரியே கொழுக்கு முழுக்குன்னு இருப்பானா? உங்கள மாதிரியே மண்மட குஞ்சு மாதிரி இருக்கும். போதும் போதும், கொஞ்சம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்கோ. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. ஏண்டி அதை கேட்டு நீ யாருடி? என் புருஷ இருக்கிறதுல தான் நான் இருப்பேன். ராமர் இருக்கிறதா சீதைக்கு அயோத்தி. ஏய் பொண்ணு, நீ என்ன மறந்துரு, நான் காவேரி கூட போறேன். என்ன மறக்கிற அளவுக்கு சொக்கு பொடி போட்டுட்டானா? கையில யார பார்த்து சொக்கு பொடி போட்டேன்னு சொல்ற? இந்த அப்பாவி ஆம்பளை மயக்க நீதான் வசியம் பண்ணி வச்சிருக்க. நான் ஒண்ணு வசியம் பண்ணல, அவருதான் தன்னுடைய அழகால என்ன மயக்க. பொன்னி அந்த பக்கம் போ. ஆயிரம் தான் இருந்தாலும் காவேரி என் பொண்டாட்டி, நான் அவ கூட தான் போவேன். போலாமா? என்ன விட்டுட்டு போகாதீங்க. என்ன விட்டு போயிடாதீங்க. என்ன விட்டு போயிடாதீங்க. அத்தா என்ன விட்டு போயிடாதீங்க. என்ன விட்டு போயிடாதீங்க. என்னம்மா என்ன ஆச்சு? அவர் என்ன விட்டு போறதா கனவு கண்டேனா? கனவு தானா? நான் என்னமோ ஏதோனு பதறி போயிட்டேன். கவலையே படாதம்மா, அந்த வைகுண்டம் எங்கேயும் போக மாட்டான். அவன் உனக்கு தான். நேசமாவா? சத்தியமா? கண்டிப்பா? நிச்சயமா? என்னம்மா மாப்பிள படிக்கிற மாதிரி இருக்கானா? படிய மாட்டேங்கிறாரு. படிய வைக்கணும். என்னது படியுது படிய மாட்டேங்குது? ஏதாவது மாட்டு வியாபாரமா? உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தா. என்ன பத்தியா? அப்ப நான் என்ன மாடா? காவேரி குழந்தைக்கு என்ன ஆதாரம்? அதாவது உன் சொத்து பூரா என் தங்கச்சிக்கு எழுதி வைக்கணும். சொத்தா? யோ, நீ போட்டிருக்கிற சட்டையே தேவையா? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் அழுக்கு லுங்கி, கிழிஞ்ச பனியன், ரெண்டு சட்டை, நாடா இல்லாத அன்றவர் ஒண்ணு, அன்றவர் இல்லாத நாடா ஒண்ணு. இத தவிர எனக்கு வேற ஏதியா சொத்து? அப்புறம் என்ன? ஒண்ணுமே இல்ல. இல்ல, கவலையே படாம கையெழுத்து போடுமாப்ல. மச்சான், நீங்க சொன்ன வார்த்தைய நம்பி நான் கையெழுத்து போட்டாரன். யோ, எல்லாம் எழுதிட்டு வாயா, கையெழுத்து போட்டாரன். இப்படி சொல்லுவீங்க? நிறுத்து. இருமுறையா இல்ல அழுகிறியா? ஏதாவது ஒண்ணு வச்சுங்க. எழுதியே வச்சிருக்கேன். இந்தாங்க முன்னாடி கையெழுத்து போடுங்க. முன்னாடிதான் பொண்ணு, பின்னாடி போடுவாங்க. இது இதே எனக்கு வேணா. என்னது? இந்த வீட்டுக்காரர்
என்னம்மா? நான் போயிட்டு வரட்டுமா? இங்க இங்க நின்ன மாப்பிள்ளைய காண. மாப்பிள்ளை, நான் பொண்ணு கூட பேசிட்டு இருக்கேன். அந்த மூதேவிங்கள போய் சொல்லுங்க. மூதேவிங்கள போயிட்டு வரீங்களா? நான் வரேன். ஆ, வீட்டுக்காரரே, இந்தாங்க பழம். எங்க வீட்டுக்காரருக்கு நேந்திரம் பழம்னா ரொம்ப பிடிக்கும். அவரு கொடுத்துருங்க. ஆ, அந்த கடைசில ஒரு அழுகின பழம் இருக்கு. அது அவரு கொடுத்துறீங்க. அது நீங்க வச்சுக்கங்க. அழுகின பழம் எனக்கா? ஆமா. யார் நீங்க? ஐ அம் கேப்ரியல். வைகுண்டத்தை பார்க்கணும். வைகுண்டத்தை பார்க்கணும்னா நடு வீட்டுல பார்க்க முடியாது. நடு ரோட்ல நின்னீங்கன்னா ஆட்டோ டாக்ஸி ஆக்சிடென்ட் ஆகும். வைகுண்டத்தை பாத்துறலாம். அவர் என்ன சொல்றாரு மச்சான்? நான் தான் சார் வைகுண்டம். உங்க ஃபாதர் பேரு பொன்னப்பா தானே? ஆமா. எங்க அப்பா பேரு பொன்னப்பா, அவங்க அப்பா பேரு கண்ணப்பா, எங்க சித்தப்பா பேரு சின்னப்பா. என்னப்பா? இருங்கப்பா. எங்க பரம்பரையே வீர பரம்பரை. எங்க குடும்பத்துல எங்க தாத்தா எங்க அப்பா ரெண்டு பேருமே ஒரு வெள்ளக்கார துறைய புலிகிட்ட இருந்து காப்பாத்தும் போது செத்து போயிட்டாங்க சார். அந்த வெள்ளக்கார துறை நான் தான். என்னது மரக்காலா இருக்கு? ஏய், அது கட்டில் கால் ஒரிஜினல் பேண்ட்டுக்குள்ள இருக்கு. என் சொத்து பூரா உன் பேருக்கு எழுதுறேன். சொத்தா? எவ்வளவு தேரும்? ஒரு 5000 10000? அது கோடி. 5 கோடியா? இப்ப நீ கோடீஸ்வரன், இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, அந்த சொத்தெல்லாம் இப்ப யார்கிட்ட வாங்கிக்கிறது? எங்க அட்வொகேட் நாளைக்கே கொண்டு வந்து ஒப்படைச்சிருவார். நான் வர்றேன் சார். அப்படியே பேண்ட்டுக்கு பெல்ட் வாங்கி போடுங்க. லூசில கீழே விழுந்துற போகுது. 5 கோடிக்கு அதிபதிங்கிறீங்க. 50 ரூபா கொடுத்து பெல்ட் வாங்க கூடாதா மச்சான்? இப்ப 5 கோடி அவர்கிட்ட இல்ல. 5 கோடிக்கு அதிபதி நான் தான். கிழிச்ச நீதான் காவேரி கிட்ட வெள்ள பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டிய. அப்ப 5 கோடி எனக்கு இல்லையா? 5 கோடிக்கு அதிபதி அவதான். 5 கோடி 5 கோடி 5 கோடி காவேரி காவேரிக்கு 5 கோடி. கயிறு எடுத்துட்டு வா. எப்பவும் கயிறுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கு.